வணக்கம் நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகள்ல இரண்டாவதா இருக்கக்கூடியதான் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி ஒரு பெண் ராசியா பார்க்கப்படுது. இது நீருக்குரிய ராசியாகவும் இருக்குது. பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. 12 ராசிகள்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய ரிஷபராசி ஒரு பெண் ராசியா பார்க்கப்படுது. நீருக்குரிய ராசி இந்த ரிஷபராசி. பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க சாது அதை பத்தியெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து அன்பு செலுத்துறதுல இவங்க வல்லவர்கள். அதே மாதிரி தன்னோட தொடர்பீதும் அன்பு அதிகமா செலுத்துவாங்க. இப்படிப்பட்ட குணங்களை உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஜோதிட ரீதியா முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமா அந்த விஷயங்கள்ல நம்மளால சிறப்பா செயலாற்ற முடியும். அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா, கணவன் மனைவி உறவு கொள்ள சிக்கல், பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்யறது, தொழில் விருத்தி அடை செய்யறது, பணவரவ உண்டாக்க செய்யறது, ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லப்படுது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வாழ்க்கையில பக்குவங்கள் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெளி வட்டாரத்துல உங்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான சூழ்நிலை அமைய போகுது. செவ்வாய் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால அரசு தொடர்பான பணிகள்ல கவனத்தோட செயல்பட பாருங்க. அதே மாதிரி பணி நிமித்தமான ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்கிறதுன்னு தவிர்த்துடுங்க. புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால சிந்தனையோட போக்கில கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம். மனம் போன போக்கில யோசிக்காதீங்க, மனம் போன போக்கிலையும் செயல்படாதீங்க. பழைய நினைவுகள் மூலமா செயல்பாடுகளை ஒருவித சோர்வு ஏற்படும். அதனால பழைய நினைவுகளை அசப்போட்டு பாக்குறத நிறுத்துங்க. மேலும் பங்குனி 15 தேதி முதல் புதன் பகவான் போகஸ்தானத்துல இருக்கிறதால இழுவரியான தனவரவுகள் மூலமா உங்களுக்கு மேன்மை ஏற்படும். நிதானமான பேச்சுக்களால உங்க மீதான நம்பிக்கை மேம்படும். அதே மாதிரி சுக்கிரன் போகஸ்தானத்துல இருக்கிறதால எதிர்பாலின மக்களால சில விரயங்கள் உண்டாகலாம். விவேகத்தோட செயல்படுறது மூலமா பகையை குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி பங்குனி 24 தேதியில இருந்து சுக்கிரன் ராசியில இருக்கிறதால செய்யற பணிகள்ல மகிழ்ச்சியோட ஈடுபட போறீங்க. அதே மாதிரி சிந்தனையோட போக்குல சில மாற்றங்களும் ஏற்படும். குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதால உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி செய்ய தவறின சில செயல்கள் செய்யறதுக்கான சூழ்நிலையும் அமைய போகுது. சனி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்தாத அவசியம். உலகில் வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். பங்குனி 15 தேதியிலிருந்து சனி தொழிற்சாலத்துல இருக்கிறதால புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ராகு போகஸ்தானத்துல இருக்கிறதால நண்பர்களோடையும் அனுசரிச்சு போக பாருங்க. அதே மாதிரி மாறுபட்ட அனுபவங்களால மனசுல மாற்றங்கள் ஏற்படும். கேது சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறதால மனசளவுல எதையுமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மேம்படும். ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கு ஈடுபாடும் அதிகரிக்கும். மேலும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க, உங்களுடைய வியாபாரத்துல மேன்மை உண்டாகும். மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு, ஆற்றல் காரகனும் கலைக்காரகனும் உங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானம் சொல்லப்படுற 11 இடத்துல உங்களையும் நட்சத்திரநாதம் சந்திருக்கிறதால அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி தடைப்பட்டு கொண்டிருந்த செயல்கள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. புதிய தொழில் தொடங்கலாம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சிக்குமே உங்களுக்கு அனுமதி கிடைக்க போகுது. மேலும் புதன் பகவானோட சஞ்சார நிலையால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 படிச்சு பார்த்துக்கிறது நல்லது. சனி பகவான் 10 இடத்துல சந்திருக்கிறதால தொழிலையும் நீங்க கூடுதலா கவனம் செலுத்திட்டு வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. மேலும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே முன்னின்னு செய்ய பாருங்க.
கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்களே முன்னின்று செயல்படுறதால உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற முடியும். மேலும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் உங்களை முன்னேற்றத்துக்கான அழைத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையிலும் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்க உண்டாகும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆதாயமும் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இனி விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள போறீங்க. அது ஆதாயத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையிலும் இருக்குது. மேலும் வருமானமும் அதிகரிக்கும். கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் ஏற்பட போகுது. மேலும் இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க செல்வ வளம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்காரகம் சொல்லக்கூடிய சந்திரனோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக தான் இருக்குது. லாபஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களால உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானமும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகளும் விலகும். புதிய தொழில் தொடங்குறோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமைய போகுது. அதே மாதிரி அரசு வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாளாவே இழுபறியா இருந்துட்டு இருந்த பிரச்சனைகளும் உங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி முடிவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கேது பகவானோட சஞ்சார நிலையால குல தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். குழந்தைகளோட நலனிலையும் நீங்க அக்கறை செலுத்த பாருங்க. ஒரு சிலருக்கு கோவில் வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி இடம் வாங்குற முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஜீவன ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதால வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். முயற்சிக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய செயல்களும் லாபம் கிடைக்கும். அதே சமயம் எதிர்பாராத வரவுகளாலையும் குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல ரிஷபராசி பெண்களுக்கு யோசித்து செயல்படுறதான் நல்லது. இந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த விஷயங்களையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்பட பாருங்க. மாசத்தோட முன்பகுதிகளில் ஆடம்பர செலவு செஞ்சு சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதா இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை நிதானம் கடைபிடிக்கிறது அவசியம். யோசிக்காம சில காரியங்களை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம். அதனால எந்த காரியத்தையும் யோசனை செஞ்சு செய்ய பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை ஏற்று செயல்படுறது தான் பெரும்பாலும் பல சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். விரிய குருவால குடும்பத்துல கொஞ்சம் சுப செலவு அதிகரிக்க செய்வார். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த நிலையில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி விளைச்சல் உங்களுக்கு லாபத்தை வழங்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறதோட ஆசிரியர்களோட சொல்படி கேட்டு நடக்க பாருங்க. அவங்களோட ஆலோசனைகளுக்கு ஏற்ப நடக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க சிவபெருமான வழிபட்டு வாங்க. சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். மிருக சீரிசம் 1-2 பாத உடைகளுக்கு ரத்த யுத்த சகோதர பராக்கிரம காரணம் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எப்போதுமே சுறுசுறுப்பும் வேகமும் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். இந்த மாசத்துல ஜீவன ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய உங்களுக்கு நட்சத்திரநாதன் 4 பார்வை ராசியில பதிகிறதால 10 பார்வை ராசியும் கூடவே இருக்கிறதால 7 வீட்டை பார்க்கக்கூடிய இந்த நிலையில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிச்சலோட செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லாபஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சூரியனால ராகுவாலையும் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு. நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலக போகுது. அதே மாதிரி வம்பு வழக்குகள் இல்லாத நிம்மதியான நிலையும் ஏற்படும். மாசத்தோட முன்பகுதியில உங்களுடைய ராசிநாதன் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வைப்பாரு. புதிய பொருட்களை வாங்க வைப்பாரு. உங்களுடைய அந்தஸ்தை கண்டிப்பா உயர்த்துவாரு. அதனால வாழ்க்கை துணையோட இருந்து வந்த சங்கடங்களும் விலக வைப்பாரு. குரு பகவானோட பார்வையால 4-6-8 இடங்களில் பதிகிறதால உடல் நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதே மாதிரி எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே விலகி போவாங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் பார்க்கப்படுது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு ஏற்படும். நிலைமையை புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. விவசாயிகளாக
ஆளுமையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறதால தலைமையிலோட அன்பு உங்களால் பெற முடியும், புதிய பொறுப்பும் உங்களால் அடைய முடியும். மாணவர்களாக இருக்கிறவங்க தேர்வில் கவனத்தில் கொண்டு படிக்க பாருங்கள், வெற்றி. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க முருகப்பெருமான வழிபட்டு வாங்க, வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன் நாம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.